இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரியலை பார்க்குறதே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஆனால் என்னங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருந்தோம். ஏன்னா வந்து திருப்பி ஒன்று அர்ஜுன் ஜெயிப்பார், இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த மேகனாவை வச்சு இந்த நமச்சி விளையாடுற ஒரு விளையாட்டை பார்த்தாலே நமக்கு வந்து ஆனால் என்ன கதைங்க இது, ஏங்க அந்த மாதிரி பண்ணுறீங்க, எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக வந்து அவர் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அதை கூட சொல்லாத மாதிரி தான் வந்து கதையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கொஞ்சம் ஃபயரான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை எபிசோடில் எப்படியோ அப்படி இப்படி வந்து பண்ணி கடைசியில் வந்து அர்ஜுன் மேலே வந்து மினிஸ்டரை வச்சு ஏகப்பட்ட ரைடு அனுப்பி எல்லா விஷயங்கள்லையும் வந்து ஏகப்பட்ட சீட்டிங் வேலை செஞ்சிருக்காரு அந்த கம்பெனிலங்கிறத நிரூபிச்சு, பிளஸ் வந்து இவர் தான் வந்து தமிழுடைய லோடை ஃபுல்லாக வந்து தூக்கிட்டு வந்து திருடி அந்த மெட்டீரியலை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அவரை மொத்தமாக வந்து காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு அவர் அரெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு அன்னைக்கு கூட அப்போ கூட வந்து அவர் எங்க நான் சொல்கிறத ஒரு விஷயம் கேளுங்க இப்படிக்க அவருடைய ஏமாத்துறாருங்க அப்படின்னு இழுக்கிறது போல இருந்தாலும் கல்யாணம் அடிச்சு அவரை போய் நம்பி நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னால் முடிஞ்சு அதை சொல்லாமல் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு லாஜிக் இல்லாமல் போயிட்டு இருக்கும்பொழுது இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நினச்சி சந்தோஷப்பட்டு குடும்பத்தில் எல்லாரும் வந்து அப்பாடா இனிமேல் அர்ஜுன் தோல்லை நமக்கு இல்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே கை தட்டிகிட்டே வராங்க ராகினி, எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படிங்கிறாங்க. ஏமா வீட்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி அந்த கம்பெனியில் வந்து மொத்தமாக பிடுங்கி ஏமாத்தினதே அந்த ஆள், அந்த ஆள்ட்டு திருப்பி வாங்கினதுனா என்னமா பெரிய தப்பு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வந்து ராகினி எங்களை தப்பாக நினைக்காத ராகினி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இனிமேல் நான் தான் உனக்கு வில்லி அப்படிங்கிறாங்க. இந்த குடும்பத்துக்கு நான் தான் வில்லியாக இருக்க போகிறேன், அர்ஜுனோட பெரிய வில்லியாக இருக்க போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், எங்கள் கம்பெனி எப்படி திருப்பி ஓப்பன் பண்ணி எப்படி நடத்துகிறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு மிரட்டுறதெல்லாம் ஓகே. ஆனால் என்ன ஒன்று அப்படின்னா ராகினியும் ஒரு தத்தி, ராகினி வந்து காது கிட்டக்க போய் யாராச்சும் வந்து பழி வாங்குறதை பற்றி பேசினாலே புரியாத மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க எப்படி டாக்டருக்கு படித்தாங்கன்னு நமக்கு புரியாது. இப்போ அவங்கள வில்லியாக்குறதெல்லாம் நினச்சா நமக்கு சிரிக்கிறதா அழகிறதெல்லாம் தெரியல. இதில் மேகனா வேற ஒரு பக்கம் இன்னும் காதல்லையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கதை எப்படி போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, தமிழும் சரத்துவையும் சீரியல் உங்களை இன்னும் பார்க்க வைக்கிறதுக்கான காரணமாக என்ன இருக்குங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம்.